ஆண்டவரே, உம்முடைய நேசமான பிரிய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ராஜா. எங்களை நீர் தகுதிப்படுத்தினீர். ஒன்று கொலோசியர்ல சொல்லி இருக்கிற போல நீர் எங்களை தகுதிப்படுத்தினீர். அந்தகார இருளில் இருந்து எங்களை நீர் எடுத்து இந்த ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வந்தது போல ராஜா, பழையன் எல்லாம் ஒளிந்தன் எல்லாம் தாயின உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியத்தோடு நிற்கக்கூடிய அப்பா பிதாவே என்ற உறவோடு நிற்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம் எக்காரணம் கொண்டு மாம்சத்தில் பேசாத படிக்கு என் நாவையும் சிந்தையும் என் ஆவி ஆத்ம சரீரங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீ எனக்குள் வாசமா இருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். இதை குறித்து வர அவிசுவாசம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு நீங்கி போவதாக. ஆண்டவரே, இந்த வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விட்டீர் ராஜானா. அவர்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அவர்கள் மனக்கண்களை பிரகாசிக்க பண்றதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வார்த்தை ஆவியும் சமாதானமா இருக்கு. சொன்ன நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன். அது ஜீவனுமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு 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 நல்லொரு வாழ்க்கையை கட்டறக்கக்கூடிய ஒரே ஒரு இது தேவனுடைய வார்த்தை. ஓகே, இந்த விசுவாசம் வந்து வேலை செய்கிற இடம் இருதயத்தில். இருதயத்தில் விசுவாசிச்சேன் அடிக்கடி சொல்லுவேன். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கப்படுறேன். ரட்சிக்கப்பட்டதே இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கப்படுற. அப்போ எங்களோட ரட்சிப்பு நடந்த இடமே ஹார்ட் தான். வெளியில் ஒன்றும் தெரியாது, உள் ஹார்ட் தான். சரியா, அடுத்தது இந்த இந்த விசுவாசம் வந்தது அளவிடப்படக்கூடியது. இரண்டால் ஆண்டவர் கன்னடத்தில் சொல்கிறார், லூக்கா 12:28 சொல்கிறார், மற்றது மத்தியூ 14:31 சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே. அதே நேரம் செஞ்சூரியன் 100 மத்தியூ 8 சொல்கிறார், ஓ வாட் ஐ ஹேட் அ கிரேட் ஃபெய்த், என்ன பெரிய விசுவாசத்தை வச்சிருக்கிறாண்டு. ரைட், மற்றது ரோமர் 4:19 சொல்லுது, விசுவாசத்தில் வீக் இன் ஃபெய்த் என்றால் பலவீனம், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் ஆயிராமல் என்றால் அப்போ ஒரு பலவீனம் உள்ள ஃபெய்த்தும் இருக்குது, பலமுள்ள ஃபெய்த்தும் இருக்குன்ற அர்த்தம். ஓ கிரேட் ஃபெய்த் என்று சொல்கிறதுக்கு பெரிய ஃபெய்த்தும் இருக்குது, ஒரு அற்ப ஃபெய்த்தும் இருக்குது. அப்போ ஃபெய்த் ஆண்டவர்களுக்கு விசுவாசத்தை தந்துட்டார், அதை வளர்த்தெடுக்கிறது எங்கிட்ட வேலை. ரைட், வளர்த்தெடுக்கைகளை என்னென்றால், இப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்குள் ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீ காட்டாத்தி மரத்தை பார்த்து நீ பேந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு நடப்பட்டு போவான்னு சொன்னால் அது நடக்கும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசம் இருக்கைக்குல அதை விட பெரிய அம்மிக்கல் அளவு அவிசுவாசம் இருந்தால் அது வேலை செய்யாது. ஏன்னா நீங்கள் நான் அந்த கோஸ்பலில் இருக்குது, ஒரு சீஷர்கள் ஒரு 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 தகப்பென்ற மகனை, அதை என்ன சாப்டர்ன்னு பார்த்து நீங்களே வாசிங்க, என்ன தகப்பன்ற மகனை அந்த ஒரு ஆவியோட அசுத்தாவி தண்ணீர்லையும் நெருப்பிலையும் தள்ளுதான், அலக்கழிக்குதான். அந்த ஆவியை சீசரால் கலைக்க முடியாமல் போச்சு. அப்போ அந்த அந்த தகப்பன் வந்து சொல்கிறான் யார்கிட்ட, ஜேசு கிறிஸ்துவிட்ட, ஆண்டவரே உங்களுடைய சீசர்கள் ட்ரை பண்ணாங்க முடியலை, நீர் உம்மால் ஏதாலும் ஆகிலுமானால் கூடும், உம்மால் ஏதாவது செய்யலுமானால் கூடும் அண்டு. அப்போ ஆண்டவர் கேட்டார், உன்னி விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசிக்கிறியா, எனக்கு தெரியும், நான் இந்த உலகத்தை படைக்கலையே உங்களுக்கான ஹீலிங்ஸ் உங்களுக்கான ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் நிறைய வச்சு தான் படைச்சினான், என்ன கேட்காத, உன்னாலே இல்லைமா, நீ விசுவாசித்தால் கூடும். விசுவாசம்ன்றது எங்கட வேலை. உண்மையாக நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம் என்றால் ஆண்டவர் எங்களுக்காக செய்து முடித்த அத்தனைக்கும் வி ரெஸ்பாண்ட் பாசிட்டிவ்லி, அதாவது நாங்கள் செய்து முடித்ததுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன சொல்கிறது, டேப் நிறைய கொண்டு வந்து நல்ல ஐஸ்கிரீம் வச்சுருக்கு, நான் கப்போடு எழும்பி போகிறது தானப்பா விசுவாசம், அதுதான் என்ற வேலை. கப்போடு எழும்பி நான் கை வை கப்பை வச்சு ஐஸ்கிரீம் நிரப்பாத வழியில் நான் 100 இதில் இருந்தாலும் ஐஸ்கிரீம் குடிக்கலாது. ஏனென்று கேட்டால் என்ன தெரியாது, கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்கிறார். விசுவாசத்தினால் ஒழிய என்ன நீ பிரியப்படுத்த முடியாது. அதுக்கு ஒரு இன்னொரு காரணம் பாஸ்டர் சொல்லினோம் என்னென்றால், கர்த்தர் எங்களை ஆடு மாடு மாதிரி வளர்க்குறேன் இல்லை, கழுத்தில் பிடிச்சவங்க இந்த ஐஸ்கிரீம் குடி, இந்த நீ இதை நல்லது சாப்பிடு, இது செய்தா இது செய்யல, அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறார். ஏன்ட நாங்கள் தேவன்ற சாயலால் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், இல்லாட்டில் ஆடு மாட்டை ரட்சிக்கா கத்துற வரே இல்லை. எங்களை ரட்சிக்கிறாக்கு தான் தன்னோட சொந்த குமாரனை சிலுவையில் அடிக்க கொடுத்தார்.
பதிலேருந்து விளங்கி கொள்ளுங்க. எங்களுக்கு என்னையன் கத்த ரசிச்சுதான், ஐடோனோ என்ன என்ன எந்த கண்டாரும் எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன நேசிக்கிறார், அவர் என்ன என்ன ரட்சிக்கிறாங்க தான் தன் சொந்த குமாரனை அனுப்பினார். இதை இதை நீங்கள் நல்லா உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் சரியான வேல்யூவபிளான ஆக்கள், அவற்றை வெளியேறப்பட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்ட வெளியேற பெற்றவர்கள். அப்போ உங்களை வந்து களத்தில் பிடிச்சி இதை செய்ய அதை செய்யு சொல்லிடலாது. எப்பவும் கர்த்தர் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். உபாகமத்தில் அடக்கு மரணத்தையும் ஜீவனத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் நலமாக இருக்க வேண்டாம். அடுத்த வசனம் சொல்லுது, ஆனால் இல்லை நான் மரணத்தை தான் தெரிவேன் என்று தெரிஞ்சு கொண்டு என்றால் அவர் இன்னும் நரகத்துக்கு கொண்டு போண்டு விடுவார், பிரச்சனை இல்லை. என்ற ஹி ரெஸ்பெக்ட், உங்களோட சாய்ஸை ஆண்டவர் மதிக்கிறார். நான் இல்லை ஆண்டவரே நான் உங்க மரத்தில் வச்சு போகிறேன், எனக்கு நீ தேவையில்லை, நான் எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்றா ஆண்டவர் ரெஸ்பெக்ட், ஓகே நீ போட்டு வா. ஆனால் நாங்கள் நினைக்கிறேன் ஆண்டவரே என்னை கழுத்தில் பிடித்து என்னை அமர்த்தி வச்சு ஏதாவது செய்யும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன். இன்னொன்று நீ தெரிஞ்சுக்கொள், கிறிஸ்தவம் என்பது தெரிந்து கொள்ளுதல். யூ சூஸ் லைஃபையும் டெத்தையும் யூ சூஸ் ஒவ்வொரு கட்டத்திலையும். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் இப்போ எங்கெங்கே நிற்கிறோம் என்று நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்றால் எந்த இதை எடுத்து விசுவாசித்தோமோ அது உலகத்தின் வசனமாக இருக்கலாம் அல்லது பைபிள்லேருந்து எடுத்துருக்கலாம், எதை விசுவாசித்து எது அறிக்கை பண்ணினோமோ அதன் விளைவு தான் நாங்கள். வீடு வாசல் வச்சுருக்கீங்களா அல்லது என்னென்ன உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நிறைஞ்சிருக்கோ நீங்கள் எதை எதை விசுவாசிச்சிங்களோ அதை அறிக்கை பண்ணி செய்ததால் இந்த விளைவு. ஒரு தடவை நீங்கள் விரல் நெட்டி குற்றம் சாட்டவே முடியாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதன் விளைவு, நீங்கள் எதை விசுவாசிச்சிங்களோ, எதை இருதயத்தில் விசுவாசிச்சிங்களோ, எதை அறிக்கை பண்ணீங்களோ. இப்போ உண்மையாக சண்டே வந்து எல்லாரும் அல்லேலூயா ஆமென் பாஸ்டருக்கு முன்னால் ஒன்றும் கதைக்கலாது புள்ளியாக கதைக்கலான்ட்டு போகலாம். ஆனால் அந்த அந்த டோரால் வெளியில் வந்தால் பிறகு நாங்கள் கதைக்கிற பே கதையில் விளங்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்ண்டு அந்த ரிசல்ட்ஸ் தான். நீங்கள் உண்மையாக ஒரு ஆள் வந்து நான் கத்தருக்குள்ள சரியான நெருக்கமாக இருக்கேன்ட்டு உலகத்து பிரச்சனையெல்லாம் தூக்கி வச்சுருக்கேன்டார். நான் வந்து அவரை பார்க்க தேவையில்லை, எனக்கு தேவைப்பட்ட கனி. இப்போ நான் இப்போ நாங்கள் மரக்கறியெல்லாம் எங்கள்ட தோட்டத்தில் போடுறோம், எனக்கு வந்து மரக்கறி விதைய போடைக்குள்ள நான் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. வைஃப் சொன்னால் நான் இருக்க தக்காளி தான் போட்டுறான்ட்டு, தக்காளி பழம் வந்தால் தக்காளி நான் கூட நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன கனியை தாரீங்களோ உங்களோட வாழ்க்கை கனி என்று சொல்கிறது கர்த்தர் கனி தாரன்றோடனே கர்த்தருக்கு நாங்கள் ஏதோ பெரிய பெரிய சர்ச் கட்டி இது கட்ட. நீ நல்ல இருப்பா, ஜோவான் 15 சொல்லுது, பிதா இப்போ மகிமைப்படுகிறார் என்றார், நீங்கள் என்னாமத்தினாலே கேட்டுக்கொள்வது எதுவும் அதை பெற்றுக்கொள்ளும் போது பிதா மகிமைப்படுகிறார். தேவனை குளோரிஃபை பண்ணுற வென் யூ ரிசீவ், நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் தேவனை மகிமைப்படுத்துறீங்க. எல்லாத்தையும் விட்டு நான் ஒரு பெரிய சோசலிஸ்ட் மாதிரியும் மற்ற ஆக்களுக்காக ஓடி பிறகு கர்த்தருக்காக உமக்காக நான் உயிரை கொடுக்கிறேன், ஆண்டவரே உமக்காக நான் கால் இல்லாமல் செருப்பு இல்லாமல் திரிகிறேன், நான் நிலத்தில் நான் படுப்பேன் என்று இந்த ஐ டோன்ட் நோ பர்சனலாக நான் சொல்கிறேன், எனக்கு எங்கே நிற்கிறேன்னு தெரியாது, நான் சொல்கிறேன் எனக்கு அந்த ஆக்ட் பிடிக்கவே இல்லை. நீ நல்லாயிரு, உண்மையாக தன் ஒரே பேரான குமாரனை நாங்கள் நல்லா இருக்கணும் என்று அடிக்க கொடுத்த பிதாவின் ரத்தத்துக்கு நாங்கள் செய்கிறது பதிலாக இது. நல்லாயிரு, அவர் என்ன நேசிக்கிறார். உங்களோட பிள்ளைகள் யாராவது ஒன்று கஷ்டப்படணும்னு நீங்கள் யாராவது யோசிப்பீங்களா? ஆனால் அதை விட நல்ல பிதா அன்பாக இருக்கு. ஜெயசு ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். நாங்கள் எங்களை பார்த்துறது அன்பாக இருக்கிறான்னு சொல்லல, அது இருந்தா போல சல்லணும், இருந்தா போல வேணும், இருந்தா போல நடந்த எரிச்சல் வரும், இருந்தாலும் கோம்பரும் சும்மா வி ஆர் ஸ்விங் ஹியர் அண்ட் தேர். ஆனால் ஜேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். ஸோ அவரை மகிமைப்படுத்துறால் கேட்டுக்கொள்றதோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. கனி கொடுக்கறதுனால் இவ்வளோ எல்லாம் என்ன நடக்கண்டா இருதயத்தில் நடக்குது. ஓகே, நான் என்னது வாரண்டால் இந்த விசுவாசம் வேலை செய்கிற இடம் இருதயம். ஓகே ஓகே, அன்றைக்கு எடுத்த அப்போ நான் இவ்வளோ காமனிடன் திருப்பி போவோம். மார்க் 11:23 இதில் நீ பாடுங்க, விசுவாசம் உள்ளவருங்க நாங்கள் போனவரை விளக்கம் சொன்னால் தேவனிடத்து விசுவாசம் உள்ளவர்கள் இருங்கன்றது இந்த இந்த வசனத்துக்கு பொருந்ததில்லை. ஏன்னா எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம், இவங்கெல்லாம் தேவனை நம்பித்தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த உண்மையான ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது,
தேவனுடைய ரகமான விசுவாசத்துடையவர்களாக இருங்கள். God kind of faith we need, not faith in God. God kind of faith. இது இப்படி செய்கிறாக்கு, இந்த மலையை பார்த்து நீ பெய்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்கிறாக்கு, உங்களுக்கு எப்படியான விசுவாசம் வேணும் என்றால் God kind of faith. பாருங்க, நான் இந்த கதிரையில் வந்து நாலு காலம் எண்ணி பார்த்துட்டு இருக்கேல, பொத்தண்டு இருந்தேன், என்ன நான் நம்புகிறேன் இந்த கதிரை என்னை தாக்கு பிடிக்க வேண்டும், என்ன நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், எல்லாம் விளை இல்லை, அப்போ இதை நம்பி நான் இருந்துட்டேன். இது எங்களோட ஐம்புலன்களுக்களால் வர விசுவாசம். பிளேனில் போய்க்கல பைலட்டை போய் கேட்குறமே, நீ இத்தனை நேரம் பாஸ் பண்ணி இதுக்களால் ஓடுவியோ, தண்டர் வந்தால் நீ ஹேண்டில் பண்ண அனுபவம் இருக்கோன்னு கேட்குறமே, நம்புறம் போகிறோம் இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க இல்லாது நல்லா நினச்சிக்கொண்டு, அது உலகப்பிரவான விசுவாசம். என்ன நாங்களை பார்த்தோன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சவன் ஒருதன் குதிரையோடி படித்தவன் பைலட்டாக இருக்கிறான், நீங்கள் போய் ஏறுவீங்களே பிளேனில், நான் தாங்கி போடுவேன், என்ன நாங்கள் ஜட்ஜ் பண்ணுவோம். இவன் ஒரு ப்ராக்டிக்கல் இல்லாமல் இந்தியாவில் உண்மையாக இப்போ கிட்ட இல்லை பார்த்தன் பைலட்டுக்கு என்ன இப்போ பொய் லைசன்ஸ் வச்சுருக்காங்களாம் இப்போ பைலட்ஸ், இந்தியன் பைலட் 8 பேரோ 10 பேரோ பிடிச்சிருக்காங்க. என்ன பயங்கரமான விஷயம் பாருங்க. அப்போ அதை அறிஞ்சவொடனே நாங்கள் அந்த பிளேனில் ஏற மாட்டோம். ஆனால் விசுவாசம்ன்றது God kind of faith, அது வேறு. அதான் நான் வித்தியாசத்தை சொன்னேன், இது இது வேறு விசுவாசம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட இயலாது, மைண்டால் ரட்சிக்கப்பட இயலாது. இந்த விசுவாசம் ஆண்டவரால் தந்தது தான். அதான் எபேசியர் 2:8 சொல்லுது, அவர் தான் எங்களுக்கு விசுவாசத்தை தந்தார். அதால் நீ பெருமை பாராட்ட உனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். சரி, அப்போ அதெல்லாம் வில கவனமாக இருங்க. திருப்பி வாசிக்கேன், God kind of faith அண்டே வாசிங்க, தேவ ரகமான விசுவாசம். ஓகே ஓகே, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எவனாகிலும், நான் அண்டைக்கு விளக்கம் சொன்னேன், எவனாகிலும் என்றார் ஆறு நான் திருப்பி சொல்கிறேன், ஆறு என்றால் உங்களுக்கு பிசாசு செய்கிற ஒரே ஒரு வேலை உங்களை என்னென்னா, எப்போ பார்த்தாலும் நீ இல்லை அவர் சரியான நீ சரியில்லை என்று தட்டுவான். ஏதோ ஒரு விதத்தில் அவர் படித்தவர் டக்குன்ற ஒரு அவர் படித்தவர் அவர் இங்கே வந்து கனகால அவருக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்குது இதாக ஒன்று சொல்லுவான். ஆனால் நீ அப்படி இல்லை, நீ நல்லா நினச்சிக்கோ, நீ உண்ட இடத்துல சரியாக இருக்க வேண்டிய அப்புறம் நாங்கள் பாட்டும் இருக்கோ ஆர்டிஓ காலத்தில் இருந்தால் எல்லாம் சோக்கி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் சரி என்று சொன்னோன்னே நாங்கள் டக்கண்ணா அப்போ இது எனக்கு சரி வராது பிரதர், அதுக்கு முன்னுக்கு போய் ஒரு சின்ன ப்ரேயரை செய்யுங்க அல்லது இதை செய்யுங்க இல்லை சும்மா இருங்க எனக்கு சரி வராது, எனக்கு தெரியும் நான் ஆக்களை கண்டாது, நான் ஒரு ரிசர்வ்டான ஆள் இல்லை. எவனாகிலும், இதுதான் அந்த வித்தியாசம். எவனாகிலும் உலகம் சொல்ல முன்னாலே இல்லாத, நீ கொண்டா தட்டுற உனக்கு எழுத வாசிக்க தெரியாது, கன பிரச்சனை இருக்குது, அது சும்மா அப்படி என்ன சொல்கிறது திரளான உலகம் பயங்காட்டும் பே கூத்தாடும் முன்னால், நீ போகையில்லாதுன்னு 1000 சொல்லும். ஆனால் ஆண்டர் சொல்கிறார் இதை எடுக்க போகிறீங்க, இது இப்போ நீங்கள் இதை மரணத்தையா ஜீவனை எடுக்க போகிறீங்க, ஜீவன் எடுங்க. ஜீவன் இது ஜேசு கிறிஸ்து தான், ஜேசு கிறிஸ்துன்ற என்ன வார்த்தை தான், எவனாகிலும் என்றது தான் ஜேசு கிறிஸ்து. ஜேசு கிறிஸ்து எவனாகிலும், நான் இப்போ என்ன செய்தேன், எனக்கு கணக்குறவாடு இருக்கப்பா, ஆனால் நான் எவனாகிலும் எடுத்துக்கணும், எவனாகிலும் நான் நீ என்ன நீ என்ன என்ன தடுத்து நிறுத்த இல்லாது எவனாகிலும். ஓகே, இந்த மலையை பார்த்து, ஓகே இந்த மலையென்றால் பி ஸ்பெசிஃபிக், இதா பிரச்சனையை பற்றி ப்ரே பண்ணுறீங்களா, அந்த முழங்காலண்டா முழங்காலேன்னு சொல்லுங்க, ரைட், பெருவிரலண்டா வலக்கால் பெருவிரலே, பி ஸ்பெசிஃபிக், ஒரு விஷயத்துக்கு கதை கேட்க பி ஸ்பெசிஃபிக், ஒரு பாயிண்ட் பாயிண்டில் கதைங்க. ஓகே, இந்த மலையை நீ பெயர்ந்து, எகெயின் நீ இந்த நழுவ கிழுவ விடக்கூடாது, இந்த ஆண்டவற்ற வார்த்தை அவ்வளவு கிளீனானது. பாருங்கள், அவர் வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொல்லிக்கல, வெளிச்சத்தை குறித்து அவருக்கு ஒரு கலக்கம் இல்லை, ரைட், வெளிச்சம் உண்டா கடவுண்டா அவர் சொல்லிக்கல வலு கிளீன், வெளிச்சம்ண்டா அவருக்கு தெரியும் என்ன டெஃபினேஷன் என்று. உண்மையாக அந்த உலகத்தில் இன்னும் வெளிச்சத்துக்கு லைட்டுக்கு என்ன ஃபார்முலான்ற ஒருத்தனுக்கும் தெரியாது, தெரியுமா, எனர்ஜி ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச எம்சி ஸ்கியர்ட் சம்திங் அது கூட இல்லை, அது ஒரு பகுதி தான், பட் இன்னும் வெளிச்சத்துக்கு ஃபார்முலாவே இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவே இல்லை. வாட் இஸ் லைட், தே டோன்ட் நோ. ஆனால் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருது, அப்போ அவர் கிளீன், வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கு.
ரைட். அந்த ஆண்டவர், அந்த உலகத்தை படைச்ச அந்த ஆண்டவர் தன் வாயால் சொல்லுகிறார், விசுவாசத்தை படிப்பிக்க தன் வாயால் சொல்லுகிறார். வலு கவனம், இன்னும் கமான், இதை நீங்கள் பார்க்கல நச்சுக்கொள்ளணும். இந்த சர்வ யூனிவர்ஸையும் படைச்ச ஒரு மனுஷன் ஆண்டவர், அவர் ஆண்டவர் மாமிச ரூபம் எடுத்து மனுஷனாக வந்து, நீங்கள் கடவுளை பார்க்கணுமா, அவங்க அங்கங்கே மலைகளை ஓட எங்கள் சாமியார் கேமரன்னு பார்க்காங்க, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்தா காணும். இந்த அவர் சொல்கிறார், நினைக்கிறேன் சீஷரில் ஒருத்தன் கேட்குறான், ஆண்டவரே நீர் போனால் நாங்கள் தேவனை எப்படி தேவனை எப்படி அறிவோம், தேவனை எப்படி போவோம் என்று கேட்க சொல்ல, இவ்வளாலும் என்னோட நீ கூட இருந்து என்ன நான் என்ன நீ யாருன்னு அறியவில்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட். ஜீசஸ் இஸ் காட், ஆண் தேவனே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். ஒரு இதில் தளங்க இருக்கக்கூடாது, ரைட். அவர் சொல்லுகிறார், நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி. நான் அன்றைக்கு போன முறை விட்ட விஷயம் வந்து சொல்லி, நீங்கள் சொல்றதுதான் அந்த கீ, சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று. ரெண்டாம் தரம் சொன்னபடி என்று வருது. தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொன்னேன். நான் போன முறை சொன்னேன், அந்த சொல்லி சொன்னபடியே என்று சொல்லி மூன்று தரம் வருது, விசுவாசம் ஒரு கதம் வருது. அப்போ விசுவாசத்தை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுற முக்கியமான விஷயம் சொல்லுறது, சொல்லுறது. அதே போல் நீங்கள் இந்த வாயை வச்சுக்கொண்டு வேறையும் சொல்லலாம், அது அவிசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணும். வடிவாக கவனித்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்து எல்லாருக்கும் எல்லோரும் வந்த கையோட அவிசுவாசங்கள் இருக்குது நிறைய. இந்த உலகத்தின் கன பழக்க வழக்கங்கள் இங்கே சிந்திய மலங்கடிச்சு கொண்டு இருக்கும். அதே எப்படி அதை சாகடிக்கிறது, அந்த சிந்தி எப்படி எடுக்கிறேன்னு அதை பற்றி கதைக்காமல் வர்றது, அந்த ஏரியா பற்றி கதைக்காமல் வர்றது. அதான் ஜேசு கிறிஸ்துவை சொன்னாரப்பா, நீங்கள் கண்டுபிடிங்கோ, அவன் வருகிறான், நான் இனிமேல் அதிகமாக பேசுவதில்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசித்தான் கேட்றீர்கள். நான் சொல்கிற விளங்குதா, ஜேசு கிறிஸ்துவே சொல்கிறேன் நான் இனிமேல் அதிகமாக பேசுவதில்லை என்று. கமோன், ஆண்டவரே, ஆண்டவரே தன்னை பேச்சை குறித்து சொல்கிறேன் நான் இனிமேல் அதிகமாக பேசுவதில்லை, அவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட பிசாசு வரைக்கே நீங்கள் கக்கி வச்சதை வச்சுட்டு தான் அவன் முடிவெடுப்பான், இவர்கிட்ட என்ன என்ன பேக்கேஜை செய்து கொடுக்கலாம். அவர் தான் முடிவெடுக்கிறார், நான் தான் முடிவெடு, நான் அனுமதியாமல் இந்த உலகத்தில் எனக்கு கொண்டு நடக்காது. நல்லா நினச்சிக்கொள்ளுங்க, பிசாசோபாவோன்னு உலகத்தின் அதிபதி வந்துட்டான்னு நீ அனுமதி செய்யாமல் பிசாசால. யோசிச்சு பாருங்க, ஜேசு கிறிஸ்து நடந்து போகிறார், எத்தனை 17,000 லீவியன் ஒரு பட்டாலியனே பிசாசு உள்ள ஒருதன், ஏன்னா கல்லறைகளுக்கு பக்கத்திலிருந்து ஆக்களை எல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன், அவன் அப்படியே வந்து ஜெயசு கிறிஸ்துனால விழுந்தானப்பா. இத்தனை 1,000 பிசாசாலே அவன் இழுக்கலாம் போச்சே, சும்மா கேட்குறேன். இவ்வளோத்துக்கு அவனுக்கு அவனுக்கு என்ன பைபிள் ஸ்டடி குறிச்சு போனவனா அல்லது பாஸ்டர் வந்து டெலிவர் பண்ணவனா? அவன் நீங்கள் நச்சால், நீங்கள் சூஸ் பண்ணினால் யூ கேன் விளங்க. ஜெயசுன்ற ரட்சிப்பு கூடி வராதுக்கு முதலே பிசாசு பிடிச்சவன் வந்து ஜெயசு கிறிஸ்து காலடியில் விழுந்தானப்பா. எப்படி வந்தவன்? மனுஷன் வில்லுக்கு அவ்வளோ பவர் என்ன, நாங்கள் ஆண்டவற்ற சாயல உருவாக்கப்பட்டாக்கலப்பா. பேக்காட்டுப்பட்டு போன முடியல, ஆதாம் வந்து பேக்காட்டுப்பட்டு போனான், அதிண்ட விளைவாக தான் நாங்கள் இருக்க ஒழியும். ஆனால் எங்கள் ஒரிஜினே நாங்கள் ஆண்டவற்ற சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அதான் நினச்சிக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருதனும் ஆண்டவற்ற சாயலாக படைக்கப்பட்டவன். நாங்கள் ஆறையும் பார்த்து இவன் பிசாச வழிபடுறான், இவன் வேறு சமயத்தான், இவன் இந்த சமயத்தான் அந்த சமயத்தான் நியாயம் தீர்க்கவே பட முடியாது. இல்லை நாங்களும் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்து நாங்கள் இப்போ நாங்கள் எல்லாரும் தேவன்ற சாயல உருவாக்கப்பட்டார்கள். ஓகே என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட், எகெயின் நான் சொல்கிறேன், சொல்லுகிறேன், சொல்லி சொல்லி சொல்லி. இந்த சொல்லி என்ற நீ என்ன சொல்லுங்க, அப்போ வார்த்தையை வச்சு என்ன செய்யலாம்? ஒரு வார்த்தை இருக்குது, தேவன்ற வார்த்தையை வச்சா என்ன செய்யலாம்? மனுஷனால் என்ன செய்யலாம் சொல்லுங்க, யாராவது சொல்லலாம். கர்த்தர் உண்மையாக எங்களுக்கான அந்த திறப்பை, என்ன ஜீவனுக்கு நரகத்துக்கும் உள்ள திறப்பை நாங்கள் துளைச்சி போடுவோம் என்று நாக்கில் வச்சு தச்சிருக்காரப்பா. இந்த நாக்கு தான் அளவுக்கு ஆணையிலேயே
நரகத்துக்கான திறப்பு எங்கே வச்சுட்டேன், ஜீவனுக்கான திறப்பு எங்கே வச்சுட்டேன்னு தேட தேவையில்லை. கரெக்டாக தெரியும், அவங்க துளைச்சி போடுவாங்க. கையில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிற ஒரு தகடண்டு அடிச்சு, எங்களோட ஹிந்துவில் செய்வாங்க தகடண்டு அடிச்சு இடுப்பில் கட்டி விட்டால் தகட துளைச்சி போடுவோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு வச்சது நாக்கப்பா. உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் பேசி பிழைக்கலாம், பேசி பிழைக்க. நான் இந்த இளையகுமாரன் கதையில் சொல்கிறேன், அவன் போய் தவிடுகளோட பண்டிகளோட இருந்து சாப்பிட்டு பசி எடுத்து அது கூட நிரம்பா நிலையில் அங்கே போனால் சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு வெளிச்சது, அவன் இந்த இருள் விலகிச்சது. அப்போ உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்குள்ள என்ன தடையில் நீங்கள் நிற்கிறீங்களோ அது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, இருளாயிருந்தது ஆதியிலே என்ன எல்லாம் இருந்துருந்தது மற்ற வெளிச்சம் வந்தது. என்ன நடந்தது சொல்லி, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்களோ என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ ஒன்றும் இல்லைப்பா, ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் சொல்லே இல்லை, சரியானதான் இன்னும் சொல்லே இல்லை. மலையை பார்த்து நீ பேந்து தள்ளுண்டு போன்னு சொல், இது சர்வம் படைச்ச ஆண்டவர் தன்னுடைய வாயால் எங்களுக்கு தந்த அதிகாரம் அப்பா. ஓகே, அப்போ சொல்றதை குறித்து கவனமாக இருக்கும். நான் புற இன்னொரு ஏரியாவில் பார்க்குறேன், நாக்கை பற்றி யாக்கோப்பில் இருக்கு. எங்களோட வாழ்க்கை என்ன பெரிய கப்பலை சின்ன சுக்கான் எப்படி கொண்டே சேர்க்குதோ, அதுபோல் பெரிய குதிரையை அந்த நாவுக்கு போடுற கடிவாளம் எப்படி, இது ஒரு 12 வயசு பிள்ளை பெரிய குதிரையை ஓடலாம் தெரியுமா, அவன் அந்த இதை கொண்டு வேணால் தெரிஞ்சார். 10 வயசு பிள்ளையெல்லாம் சிம்பிளாக செய்வாங்க, ஆனால் சுற்றியாக பில்டப் ஆனால் இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ண தெரியாத குதிரையில் இருந்தால் பறந்தது. நான் சொல்கிறேன் இங்கே சுற்றியான கவனம் இறங்க குதிரையில் இருக்குல்ல, அப்போ அது பேர் நிறைய இருக்குது, நான் அதுக்கு வரேன். இப்போ நான் இன்றைக்கு செய்ய வேண்டியது சொல்லி இந்த இதயம் முடிப்போம். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், இருதயத்தை பற்றி நான் கண்டே காய்க்க போகிறேன். ஓகே, இன்னொரு ஹாஃப் அன் அவர் முடிச்சிடுவோம். இருதயம் 112 சங்கீதத்தை எடுப்போம். ஓகே, அதில் 112 சங்கீதம் 6 வாசிப்போம், 6 வாசிப்போம். அவன் எடுத்துறீங்களா, 112:6. ஓகே, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இது வந்து 112 சங்கீதம் உண்மை, நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டிய சங்கீதம். என்னண்டா, ஜே ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறார் என்ற படம். இப்போ எங்களை குறித்து நாங்கள் ஒரு படம் போட்டு வச்சுருக்கோம், நான் இதில் வீக், இதில் பவர், அதில் கட்டிக்காரன், இதில் என்னால் இயலாது என்று சொல்லி எங்களை குறித்து கன விஷயங்களை நாங்கள் பேரியர்ஸ் போட்டு நாங்கள் எங்களை குறித்து ஒரு படம் மட்டும் வரைஞ்சி வச்சுருக்கிறோம், தெரியும். ஆனால் ஆண்டவர் எங்களை குறித்து போட்ட வரைஞ்ச படம் தான் இது. ஓகே, 112 சங்கீதம் 6 அவர் வந்து வாசிங்கோ, நான் இதை மாத்திரம் வாசிக்கிறேன். அவர் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான். இப்போ ஆண்டவர் எங்களை எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு துர்ச்செய்தியை நாங்கள் கேட்கல பயப்படுறோமா, அதுக்கு ஆண்டவர் சோதிக்கிறார் விட்டு சோதிக்கல. நீ இருதயத்தில் பிளமாக இருந்தால் துர்ச்செய்தியை கேட்கறதுனால் நீ பயப்பட. ஓகே, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கும், ஸ்டெட்ஃபாஸ்ட் என்று சொல்கிறது என்றால் அவரை நம்பி, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி. கர்த்தரை நம்புறேன்டா என்னத்தை நம்புறது, படத்தை தடவுறதா இல்லை ஒரு சிலுவையை வச்சு கொஞ்சுறதா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை இருதயத்தில் நம்பி வச்சிருக்கிறது திடமனதாக இருக்கும். அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், ஸ்டெட்ஃபாஸ்ட், இந்த இருதயம் அசையாது. அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டலை காண மட்டும் பயப்படாது இருப்பான். ஏனென்றால் நீ கர்த்தற்ற வார்த்தையை நம்பி உன் இருதயம் ஸ்டெட்டாக இருந்தால் தானாக உன் எதிரிகள் என்ன பிற ஆக்கள் நினைக்காங்கோ, பிசாசின் கிரியைகள், வருத்தங்களாக இருக்கலாம், ஆக்களுக்குள்ளால் வர பிரச்சனைகளாக இருக்கலாம், ஃபைனான்சியல் பிரச்சனையாக இருக்கலாம், யூனோ எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை பாடுகளும் பிசாசு கொண்டுருவான், அவன் தான் எதிரிகள், ரைட். அவன் இறுதியாக உறுதியாக இருக்கும், அவன் தன் சத்துருக்களும் சரி. அப்போ உங்களுக்கு முன்னாலேயே அவன் தோற்று போகிறதை நீங்கள் காண்பீங்கள். இப்போ உங்களுடைய இருதயம் தேவன்ற வார்த்தையை நம்பி திடனாக இருக்கும் பொழுது, அதான் ஆண்டவர் சொன்னார் 11:23 உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். இருதயம் சந்தேகம்டா, இது விசுவாசத்துக்கு ஒத்த சொல்லுத்தான் சந்தேகம்.
சந்தேகம் ஒரு விஷயத்தில் நீங்கள் சந்தேகப்படுறீங்கள் என்றால் அல்லது பயப்படுறீங்கள் என்றால் நீங்கள் அந்த ஏரியாவில் விசுவாசம் இல்லை என்று அர்த்தம். ஸோ சந்தேகம் அவிசுவாசம், அது அவிசுவாசம். அப்போ ஓகே சரிக்கட்டில் காணப்பட்டும் பயப்படாதிருப்பான். ஸோ அவன் இருதயம் கர்த்தர் வார்த்தையை நம்பி திட மனதாக இருக்கும். ஓகே அப்போ மீண்டும் மார்க் 11 வருவோம். ஓகே தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாத்தால் அவன் சொன்னபடியாகும். திருப்பியும் அவன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து என்ன சொல்கிறீங்களோ எனக்கு சொன்னபடியே ஆகும். இந்த இருதயத்தை சந்தேகப்படாமல் வச்சிருக்கிறது எப்படி எப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது? நான் என்னடா உங்களோட வந்த கதைக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்று செய்கிறேன் கேள்வி. இப்போ விசுவாசி விசுவாசி என்றால் முந்தி நான் நினச்சது உக்கு எனக்கு சரி வராதாக்கும். யாராவது நல்லா உபவாசம் இருந்து நல்லா கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட கொஞ்சாக்கள் மாத்திரம்தான் விசுவாசம் இருப்பாங்க. நான் தெரியாத பின் வீதியில் சுற்றி தெரிஞ்சுற மாதிரி இஞ்சம் வந்து பின்வாங்கல இருந்து ஒரு மாதிரி இவையோட சேர்ந்து பரலோமண்டா ஓடுறான் ஓடி போய் கும்பல் அப்படி ஏறின மாதிரி ஏறலான்னு யோசிச்சேன். இல்லை விசுவாசம் அதை நான் இதை வாசிக்க வாசிக்க எல்லாருக்கும் தந்திருக்கு. அது வளரக்கூடியது. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசிக்காமல் வச்சிருக்கிறது ஒரு இருதயத்தை விளைநிலவன் சொல்லுவாங்க. எதை போறியோ அது வரும். அதுதான் நீதிமொழியில் சொல்லுது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஓகே என்றால் எப்படியான விஷயங்களை நாங்கள் எங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளணும்? முதலாவது எங்களுக்கு தெரியணும், இதை வாசிப்போம். நல்ல ஒரு வசனம் இப்போ நீங்கள் ஒரு நாள் வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் யார்? ஓகே உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் ஆறுன்ற ஒரு படம் கிளீனாக இருக்கணும். ஓகே அது தேவன்ற வார்த்த வசனத்தோடு சேர்ந்துதான் இருக்கணும். சித்தப்பா சொன்னது, பெரியம்மா சொன்னது, அங்கே யாரோ படிக்க ஒரு மாஸ்டர் நித்திர உண்ட நேரம் பேசினது, இதெல்லாம் உங்களுக்கு உள்ளுக்கு தெரியுமா? பல இன்னுக்கு ஒரு ஆள் பேசினது இன்னோ ஆண்டவற்ற வார்த்தையை வச்சு நாங்கள் எங்களை இருதயத்தை வச்சுருக்கணும். ஓகே ஓ 5:17 வாசிங்க. ஆமென். அடுத்த வசனம் என்ன? இவையெல்லாம் என்றால் புதிய புதிதா வந்தது எல்லாம் தேவனாலே.